எக்ஸ்போஷர் எக்ஸ்போஷர் ஹவு டு எக்ஸ்போஷர் கம்மிஃபை ஐ டோன்ட் நோ தட் டாப்பிங் ஆன் தி ஃபேஸ் அண்ட் நவ இட்ஸ் ஓகேடா இஸ் இட் ஓகே ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் புட்ஃபலாஸ் நேயர்களுக்கும் எங்களுடைய வணக்கம் ஐயா திருவள்ளுவர் ஐயா நீங்கள் வந்து ஒரு 2-3 days முன்னாடி எங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவராக இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் எங்களோட ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி அனுராக் வந்து கன்ஃபஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அனுராக் வந்து ஒரு நல்லாவே இல்லாத அவனோட ஒரு லேப்டாப் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து அதுக்கு மேலே ஒரு 2 wordings போட்டு கீழே ஒரு லிங்க் ஒன்று போட்டு அந்த கன்ஃபஷன்ஸ் போட்டிருப்பான். அதில் வந்து நாங்கள் எதிர்பார்த்ததை விட நீங்கள் வந்து நிறையாவே ரிப்ளை வந்துருந்துச்சு. அனுராக் தேவையில்லாத ரிப்ளை தான் நிறையா வந்துருந்துச்சு. நாங்களும் பரத்து போட்டது தான் ஓரளவுக்கு வந்து குட் ஃபெல்லாஸ்க்கான ரிப்ளை வந்துருந்துச்சு. இது அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு 10 ரிப்ளை வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். 10-7 நிறைய இருக்கு. ஒரு சரி, ஃபஸ்ட்டு க்வெஸ்டினா வந்து ஒரு சூப்பரான க்வெஸ்டின், ஆனால் இது வந்து கொஞ்சம் பேட் தான் இது கேட்குறது மூலயமா. ஹாவ் யூ 3 எவர் காட் காட் வென் யூ ஆர் ட்ரங்க்? என்னங்க இப்படி கேட்டீங்க எங்களை பார்த்து? நாங்கள் 3 பேர் வந்து ஒரு நல்ல பசங்க. அதான் இந்த 3rd person வந்து நீங்கள் வந்து அஃப்னான கேட்கல பரத் கேட்குறீங்கன்னு புரியுது. பரத் வந்து சென்னையில் வந்து அவன் தனியாக இருக்கான், ரூம் எடுத்திருக்கான். ஸோ அதனால் அவன் அங்கே வந்து என்ன வேணால் பண்ணலாம். நாங்கள் வந்து இங்கே வந்து வீட்டுக்கு போகணும், வீட்டில் தான் இருக்கோம். எங்கள் வீட்டில் வந்து அந்த மாதிரி எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம். ஆமாம், இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணணும் அப்படின்னா வீட்டில் வந்து எங்களை அடித்து தரத்திடுவாங்க. ஆனால் பரத் வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கான். சொல்றதெல்லாம் மொட்டைய கேட்டிருக்காங்க. ஏதாவது 1-2 இருந்தா ஞாபகம் இருக்கும். அதாவது உனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்லி, இவங்களா இருக்கலாம், நான் இப்படி பண்ணிருந்தேன், அப்படியா இருக்கலாம். உனக்கு ஏதாவது இல்ல? எனக்கு வந்து நச்சமாலுமே ஐடியாவே கிடையாது. இது வந்து என்ன என்ன மென்ஷன் பண்றாங்க இவங்க, எதை பார்த்து சொல்றாங்க? அது கேக்குறாங்களா, இது கேக்குறாங்களா, இல்ல இப்படி கேக்குறாங்களா? புரியுது. ஒருவேளை அதா இருந்தா என்ன பண்றது? அதுதான், அதா இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனை. பல சம்பவம் இருக்கு. அதுதான், 1-2 சம்பவமா இருந்தா ஏதோ ஞாபகம் வச்சு நம்ம பேசலாம். பல சம்பவமும் தெருவுக்கு ஒரு சம்பவம். அனுராக், உனக்கு ஒரு பெரிய மெசேஜ் ஒன்று வந்திருக்கு, இம்பார்ட்டன் ஆனது. ஹாய் அனுராக், ஐ லவ் ஹிம் மோர் தேன் ஹிஸ் பாய் ஃப்ரெண்ட் அண்ட் ஆல்சோ எவ்ரிதிங் ஃப்ரம் பாய். என்னடா இது வந்து லௌகீக வாழ்க்கைன்னு பார்த்தா இது பத்திரமணி வாழ்க்கை. சின்ன வயசுல இருந்து ஒரு பையனை வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்களாமா, திடீர்னு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஆபீஸ்ல வேலை செய்யற பையன் மேல வந்து க்ரஷ் வந்துருச்சாமா. பாய் ஃப்ரெண்டுக்கே தெரியாம இது பண்ணிட்டு இருக்கு. அதான் அதான் போட்டிருக்கோங்க. இத பத்தி நம்ம வந்து என்ன பேசுறது? எதுவும் பேச, இது வந்து ரொம்ப தப்புங்க. இது வந்து பசங்க ரொம்ப பாவம். பசங்க என்ன மாதிரி வெர்ஜின் பசங்க சாப்பிட சும்மா விடாது சொல்லிட்டேன். அடுத்து என்னடா மொக்க பிக்கப் லைன்? நீ செல்சியா சொன்ன, அதை விட மொக்கையா இருக்கு. அதாவது இல்ல, நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. நெக்ஸ்ட் வாட் இஸ் in your Spotify top songs? நீதான இது போட்ட? இல்ல இல்ல, மாப்பிள்ள போடல. ஒரு டைம்ல முடிஞ்சிருவாங்க. 11வது படிக்கும் போது 12 டைம்
யாரும் தெரியாதனால அதுக்கு நீ இப்படி அனுப்புனீங்களா இல்ல உண்மையாலுமே இப்படி அனுப்புனீங்களான்னு எங்களுக்கு தெரியல. ஒண்ணு பிரச்சனை கேள்வி நீயும் கேட்கக்கூடிய கேள்வி இல்ல சொல்லிருக்கா பண்ணிருக்கா அப்படின்னு நீங்க என்ன பண்ணுங்க, ட்ரெயின் ஏறி திரும்பி வீட்டுக்கு போயிட்டு மெசேஜ் போட்டு வில் மீட் அப் சூன் அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து பாத்துட்டு அவன் இடத்துக்கு நீங்க போங்க இல்ல அவன உங்க இடத்துக்கு. ஆக்சுவலி ஐ எம் ஃபீலிங் எ பிட் அஷேம் டு ஷேர் திஸ் ஹேப்பன் வித் மை எக்ஸ் when he sent the pics of his injured hand, I was bursted into laugh, realized I was enjoying his pain. என்னடா இப்படி எல்லாம் இருக்கீங்க நீங்க, பொண்ணுக்கு பாத்தியா எப்படி இருக்கறாங்கன்னு சொல்லி இந்நேரத்துக்கு நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் கை உடைஞ்சிருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு நம்ம என்ன இறங்கி இறங்கி ஏங்க இப்படி இருக்கிறீங்க நீங்க. சோ ஐ மெட் மை ஆன்லைன் ஃப்ரெண்ட் ஒன்ஸ், இது வந்து 18 பிளஸ்க்கு மேல. சோ ஐ மெட் மை ஆன்லைன் ஃப்ரெண்ட் ஒன்ஸ், ஆஃப்டர் தட் வி ஸ்போக் அ லாட், தென் சடன்லி ஒன் நைட் அட் 1:45 ஹி ஆஸ்க் and asked you come to this place, we will and you have to do me a favor, you should kiss me blah blah blah, and said bro I want you, this is the worst confusion I ever had அப்படின் போட்டுருக்காங்க. எடுத்தவங்க ஒருத்தன் மாப்பிள்ள ஒருத்தன் வேலையை கமிச்சிட்டான் நைட்டு, சாப்பிட்டீங்களா நைட் நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்றத விட்டுட்டு நீங்க சாப்பிடலனாலும் பரவாயில்ல வாங்க நான் உங்களை தூங்க வைக்கிறேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசி இருக்கிறான் நைட்டு. Online friend, இதைதான் பார்த்து பேசணுங்கிறது, சேர்த்து பேசிடாதீங்க. The most awkward feeling in public that you have ever screened. Awkward moment public அப்படின்னா அப்படியெல்லாம் பெருசா எதுவும் இல்லை. இல்ல இருக்கு, எது இருக்கும் அதெல்லாம் இருக்கும், சும்மா சொல்லு ஞாபகம் இல்லையா உனக்கு, எங்க அசிங்கப்பட்டு எங்க சில்லற வாங்கி இருப்பல்ல. சில்லற நான் எங்க வாங்க, அப்போ ஒரு பிச்சைக்காரர் வந்தாரு, ஜெரின் சும்மா இருக்காம என் கையில வந்துட்டு 50 பீஸ கொடுத்து போடுறா அந்த தாத்தாக்கு, டே வாங்க மாட்டாரா அப்படின்னு. சரிடா போடுறா அனுராக் அப்படின்னா, சரி நான் சும்மா அந்த டக்குன்னு வாங்கினு போட்டுட்டேன். போட்டேனே பாத்தாரு, பாத்துட்டு இது நீயே வச்சுக்கோனு கையில குடுத்துட்டு போயிட்டாரு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஸ்கூல்ல படிக்கும் போது வந்து ஒரு டைம் வந்து என்னாச்சு அப்படின்னா, சைக்கிள் எடுத்துட்டு எங்களுக்கு வந்து ஒரு ஸ்பாட் ஒன்று இருக்கு ஐஸ்கிரீம், நாங்கள்லாம் வந்து அங்கே போய் சாப்பிடுவோம். அப்போ வந்து ஒரே என் ஃப்ரெண்டோட சைக்கிள், நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ஸ்கூலுக்குள்ளேருந்து எடுத்துட்டு ஃபாஸ்ட்டாக அந்த சைக்கிள் ஸ்பாட்டுக்கு யார் ஐஸ்கிரீம் ஸ்பாட்டுக்கு யார் ஃபஸ்ட்டாக வரான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம கரெக்டாக மணி ஸ்கூல் சிக்னல் இருக்குல்ல, அது தாண்டி அந்த சுதா ஸ்டோர் முன்னாடி அவன் மக்காடு பிஞ்சிருச்சு, பிஞ்சில் டயருக்குள்ளே வந்து லாக் ஆயிடுச்சு. இப்படி தூக்கி அடிச்சு ஒரு ரெண்டு டைவ் அடிச்சு சுதா ஸ்டோர் முன்னாடியே விழுகிறான். I was drunk, but I was not drunk. என்னடா போட்டு என்னன்ட்டா அவனுக்குள்ளே இல்ல, நான் போதையில அப்படி பண்ண நினைச்சிட்டானாமா, இப்ப அவன் நான் போதையிலே இல்லன்றான். அப்ப அது பேர் போதில்ல காது, மூணு பேர் லைனா விட்டு அடிச்சிருக்கா மாப்பிள்ள, நீ பயங்கரமான ஆளா இருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன செய்யுது இப்படி இருக்கான் பாரு, இங்க இருந்துதான் வரீங்க நீங்க, பயங்கரமா விட்டு ஏதோ தம் அடிச்சேங்கிற மாதிரி என்னமோ விட்டு, மூணு பொண்ணுங்க ப்ரோ டிஃபரெண்ட் கேர்ள்ஸ் கிஸ்ட் தாட் ட்ரங்க் நாட் ட்ரங்க், என்னடா டே நியாயமாடா இதெல்லாம்.
எனக்கு ஷாக்கா இருக்குது இதை கேட்கும்போது. சரி வீடியோ ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இந்த வீடியோ வந்து இந்த கன்ஃபஷன்ஸ் வீடியோ வந்து இதோட முடிவடைகிறது. நிறைய லாட் ஆஃப் கன்ஃபஷன்ஸ், லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ், லாட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன்ஸ், லாட் ஆஃப் கன்சிடரேஷன்ஸ் இருந்துச்சு இந்த வீடியோவில். சி See you, bye. Okay, see you guys. Bye on next video. Bye you on next video.